الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول واولي الامر منكم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமானார். நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறேன். கணித்திருக்கிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த மஜ்லிஸிலே புனிதம் நிறைந்த புகாரி ஷரீஃப் மஜ்லிஸின் நிறைவு விழாவிலே என்னை பங்குபெறச் செய்து புகாரி ஷரீஃபினுடைய புனிதத்தை வரக்கத்தை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆரம்ப கட்டமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கதீரன் இருந்தார்கள். புனிதமே இந்த மஜ்லிஸிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு புகாரியின் ஒளியில் மதுஹபுகள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இதை நான் காண்கிறேன். எனவே மதுஹபு என்றாலே குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது என்கிற ஒரு விஷம கருத்தை மக்களிடத்திலே பரப்பப்பட்டு பல இளைஞர்களை கெடுத்த ஒரு கூட்டம் இருக்கிற இந்த வேளையில் புகாரியின் ஒளியில் மதுஹபுகள் என்கிற ஒரு தலைப்பு மிக முக்கியமான, மிக ஆழமான ஒரு தலைப்பாக நான் பார்க்கிறேன். மதுஹபு என்றாலே மிக தவறான ஒரு அர்த்தங்களை போதிக்கப்பட்டு மக்களை திசை திருப்புகிற காலம். மதுஹபு என்றால் வஹாபிகளுடைய பார்வையில மதுஹபு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா டாய்லெட். ஏகத்துவம் என்கிற நூல்ல அவங்க வந்து மதுஹபுக்கு அதை விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா மதுஹபுனா போற இடம், போற இடம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு அடிக்கடி மனசும் போறது எங்க, காலையிலும் சாயங்காலமும் மனசு அதிகமாக போயிட்டு வராங்களே, அவங்க குச்சி எங்க போகுது பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஐவேளை பள்ளிவாசலுக்கு போறோம், அது மதுஹபு தான், அது சிந்தனைக்கு வரல. அந்த காலையில போயிட்டு வர்றது மட்டும்தான் அவங்க சிந்தனைக்கு வருது. அதனால அல்ல நாள் அடிச்சுட்டான், இன்னைக்கு நாய் போயிட்டான். மதுஹபை கேவலப்படுத்து நினைச்சா, மதுஹபை நாரடிக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு சந்தி முழுவதும் நாரிக்கிட்டு இருக்கான். அப்ப நம் அனைவர்களுக்கும் மதுஹபு அப்படின்னு சொன்னாலே குர்ஆன் ஹதீஸ் நினைவுக்கு வருது. ஏன் தெரியுமா? மதுஹபு என்றால் செல்லும் இடம் என்பது நேரடி பொருளாக இருந்தாலும் கூட எங்க போன இடம், மா ரஹப இலைஹி மினல் அஹகாமி ஃபில் மசாயில். மதுஹபுக்கு விளக்கம் தருவார்கள் அறிஞர்கள். மா ரஹப இலைஹி மினல் அஹகாமி ஃபில் மசாயில், குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வு செய்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதே, அந்த சட்டத்திலே இமாம்கள் எந்த சட்டத்திற்கு சென்றார்களோ அந்த இடம் என விரிச்சு முழங்கி சொல்றேன். உங்க சாட்டை சொல்றதா இருந்தா இமாம்களுடைய ஆய்வு சட்டங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப மா ரஹப இதை நீட்டு அவ்வளவு நீட்டி முழங்கினால இவ்வளவு விளக்கம். குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து ஒரு சட்டத்துக்கு போறாங்க மசாலாக்கள்.
அந்த மசாலாக்களில் இருந்தும் அறிஞர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து எந்த கருத்திற்கு எந்த சட்டத்திற்கு சென்றார்களோ அந்த இடம் அதுதான் மதுகபூர். இப்ப நம்ம சிந்தனை எங்க போகுது? மதுகபூனா குர்ஆன் ஹதீஸுக்கு போகுது. இவன் சிந்தனை எங்க போகுது? யோசிச்சு பாத்துக்கலாம். நாரி போயிட்டா அன்னைக்கு. சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த மதுஹபு என்றால் இன்னைக்கு வந்து ஒரு தவறான அர்த்தத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே. புகாரியின் ஒளியில மதுஹபுகளை பற்றி நாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக மதுஹபு என்றால் இமாம்களுடைய ஆய்வு சட்டங்கள். இமாம்கள் என்றால் ஃபகீஹு புகஹாக்கு. ஃபகீஹு ஃபகீஹுனா ஃபிக்ஹ் என்கிற ஞானம் உடையவர்கள். ஃபிக்ஹ்னா என்ன? சுத்தி வளைச்சாங்களா நினைக்கிறது. ஃபிக்ஹ் என்றால் என்ன? அப்ப ஃபிக்ஹ் என்றால் என்ன என்பதற்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிற பொழுது, அல் இல்மு பில் அஹ்காம் ஷரஈயா அல் அமலியா அல் முக்தஸபு மின் அதில்லத்திஹா அத் தஃஸீலியா, இதான் ஃபிக்ஹ் விளக்கம் சொல்லுவாங்க. என்ன? இல்மு பில் அஹ்காம் ஷரஈயா அல் அமலியா, செயல் சார்ந்த அமல் சார்ந்த ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிவது. செயல் சார்ந்த அமல் சார்ந்த ஷரீஅத்தினுடைய அஹ்காம்கள், அந்த அஹ்காம்களை அறிவது. இந்த ஞானம் இருக்கிறதே, இது எங்கிருந்து பெறப்பட்டது? அல் முக்தசபு மின் அதில்லத்திஹா தஃஸீலியா. அதற்கென்று தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, இஜ்மாவில் இருக்கிறது, கியாஸில் இருக்கிறது. இத்தகைய தெளிவான ஆதாரங்களில் இருந்து சம்பாதித்து பெறப்பட்ட, ஆய்வு செய்து பெறப்பட்ட ஒரு ஞானம். அப்ப ஃபிக்ஹ்னு சொன்னாலும் குர்ஆன் தேவை, ஹதீஸ் தேவை, இஜ்மா தேவை, கியாஸ் தேவை, இவைகளில் இருந்து ஆய்வு செய்து பெறப்படுகிற ஒரு ஞானம் தான் ஃபிக்ஹ். இந்த ஃபிக்ஹ் என்னத்துக்கும் வருமா? அல் அஹ்காம் சொன்னோம், ஷரீஅத்துனுடைய அஹ்காம்கள், சட்ட திட்டங்கள். அஹ்காம்னா என்ன? வெறுமனே சட்டங்கள் சொல்லிட்டு போயிருவோம். அஹ்காம் என்றால் அது சாதாரணமானது அல்ல, உஜூபு கடமைன்னு சொல்லுவோம். தெரியுங்களா? பறந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க? உஜூபு கடமை, செய்தே ஆக வேண்டும். அதை செய்யாம விட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும் பாவம், அதற்காக மறுமையில தண்டனை உண்டு. செய்தே ஆக வேண்டும், செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெரும் பாவம், அதற்காக மறுமையில தண்டனை உண்டு. இதுக்கு உஜூபுன்னு சொல்லுவோம். அப்ப எந்த அமல்கள் உஜூபு ஆய்வு செய்யணுமா இல்லையா? அந்த ஆய்வு செய்கிற திறன் எல்லோருக்கும் உண்டா? இரண்டாவது மந்தூபு. நீங்க சுன்னத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க, முஸ்தஹப்புன்னு பெயர் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் மொத்தமாக சுருக்கி சொல்கிறேன். மந்தூபு, செய்வதும் நல்லது, செய்யாமல் விடவும் செய்யலாம், செஞ்சா நன்மை கிடைக்கும். செய்யவும் செய்யலாம், செய்யாமல் விடவும் செய்யலாம், செய்தால் நன்மை கிடைக்கும். மந்தூபு ரெண்டாவது வகை. இதுனா சட்டங்கள்ங்க. மூன்றாவது முபாக. முபாகனா என்ன? செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும்னா கிடையாது. செருப்பு அதாவது நான் நடந்து போறேன், சைக்கிள்ல போறேன், பைக்கில் போறேன், கார்ல போறேன், வச்சுக்குவோம். நடந்து போனா அஞ்சு நன்மை தான் கிடைக்கும், சைக்கிள்ல போனா பத்து நன்மை கிடைக்கும், பைக்ல போனா அப்ப நூறு நன்மை கிடைக்கும், கார்ல போனா ஆயிரம் நன்மை அப்படின்னு இருந்தா அதெல்லாம் கிடையாது. வசதிக்கு நான் நடந்து போறேன், பைக்ல போறேன், கார்ல போறேன். நான் கார்ல போகாம நடந்து போறேன் அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்காண்டி அந்த நாளைக்கு தண்டனை கொடுக்க போறானா? ஏன் நான் நடந்து போனேன், கார்ல போக வேண்டியது என்னடா அப்படின்னா கேட்க மாட்டான். முபாஹி, முபாஹி என்றால் செய்யவும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்யறதுனால நன்மையோ தீமையோ கிடையாது, செய்யாம இருக்கிறதால நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. இப்படிப்பட்ட செயல்கள் என்ன என்ன ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வகுத்து தருகிறார்கள். அப்ப உஜூபு, மந்தூபு, முபாஹு, அப்புறம் என்னது அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது மக்ருஹு தஹ்ரீமின்னு ஒண்ணு இருக்குது, ஹராமுக்கு அடுத்து, ஹராமுக்கு அடுத்து மக்ருஹு தன்ஸீஹ் இருக்குது. மக்ருஹு தன்ஸீஹ் அப்படின்னு சொன்னா அதாவது கிலாஃபுஹு அவ்லாம்பாங்க, அதை செய்யாம இருக்கிறது நல்லது. செஞ்சிட்டா பெரிய தண்டனா ஒண்ணும் கிடையாது, செய்யாம இருக்கிறது நல்லது. மக்ருஹு தன்ஸீஹ் ஹராம் ஒண்ணு இருக்குது, செஞ்சோன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு மறுமையில் நல்லா பதில் சொல்லணும், அதுக்காண்டி கரகம் உண்டு. ஆறு சொல்லிட்டோம். இதை தாண்டி எந்தெந்த காரியத்தை செஞ்சா அந்த அமல் கூடும், எந்தெந்த காரியத்தை செஞ்சா அந்த அமல் கூடாது, சஹீஹு ஃபஸாதும்பாங்க. தொழுகை நடந்துக்கிட்டா தீர்த்திடும்,
அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்றது. இது சிஹத்து பசாது சொல்லுவோம், சஹீஹு பாசித். தொழுகையினுடைய வணக்கனுடைய உள்பருந்துகள் என்னென்ன எவ்வளவு இருக்கு? அகக்காம நிறைய இருக்குது. வணக்கத்தில் அருக்கான் சொல்லுவோம், அருக்கான். அருக்கான் என்ன? உள்பரந்து. உள்பரந்துகள் இருக்கிறது, சபம் இருக்கிறது, சருத்து இருக்கு. சபோட காரணங்கள், சருத்துனா நிபந்தனைகள். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இது அனைத்தையுமே ஆய்வு செய்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில், இஜ்மா கியாஸின் அடிப்படையில் ஆய்வு செய்து வணக்க வழிபாடுகளை நம்ம இடத்துல ஒப்படைத்து போனதுதான் புத்தகங்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இவரெல்லாம் சாதாரண வேலை செஞ்சுட்டு போகல. ஒண்ணுமே இல்ல, ஒரு தொழுகை நம்ம அன்றாடம் தொழுகிறோம்ல, அந்த தொழுகையில தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எது எது பரந்து, எது எது மந்தூபு, எது எது முபாக, எது செஞ்சா தொழுகை சரியில், எதை செஞ்சா தொழுகை பத்தாது, ஆய்வு செஞ்சிருக்கமா? ஆய்வு செய்யல. இப்படி சரியத்தினுடைய அகக்காம்களை, அமல் சார்ந்த சரியத்தினுடைய அகக்காம்களை அறிவது, அந்த ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வார், யூஸில் ஹிக்மத் மன் யஷா. இந்த ஞானத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு தான் தருவான், எல்லாத்துக்கும் தரமாட்டான். இன்னைக்கு உள்ள என்ன சொல்றான், குர்ஆன் தமிழாக்க வந்துட்டல, புகாரி முஸ்லிம் தமிழாக்க வந்துட்டல, அது போதும், அதை படிச்சுட்டு பெரிய ஞானி. அல்லாஹ் அப்படி சொல்லல. யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத் என்கிற மார்க்க ஞானத்தை தருகிறானோ அது நாடுறவங்க தான் தருவான். குர்ஆன் சொல்கிறது, உமை இருந்த ஹிக்மத் பக்கத்து ஊசிய கைரன் கசீரா. யாருக்கு அந்த மார்க்க ஞானத்தை வழங்கப்பட்டு விட்டதோ அவர்கள் மிகப்பெரிய கைரை வழங்கப்பட்டு விட்டார்கள், மிகப்பெரிய நலவை வழங்கப்பட்டு விட்டார்கள். குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிக்மத்தை தந்து விட்டான், எல்லோருக்கும் அல்லாஹ் மார்க்க ஞானத்தை தந்து விட்டான், எல்லோருக்கும் அல்லாஹ் கைரை தந்து விட்டான். அப்படி குர்ஆன் சொல்லவே இல்லை. இறைவன் குர்ஆனில் சொல்வது, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிக்மத் என்கிற ஞானத்தை தருவான், மார்க்க ஞானத்தை தருவான். அப்படி யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவர்கள் மிகப்பெரிய கைரை வழங்கப்பட்டவர்கள். இந்த வசனமே நமக்கு சொல்லுதா இல்லையா, எல்லாருமே பசிஹு கிடையாது என்று. சரி, சஹீஹ் புகாரியோட ஒளியில பார்ப்போமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இமாம் புகாரி பதிவிக்கிறார், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவரைதான் மார்க்கத்திலே சட்ட நிபுணத்துவம் பெற்றவராக இறைவன் மாற்றுவார். சட்ட நிபுணத்துவம் என்பது சாதாரணமானதா? அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சட்ட நிபுணத்தை தருவான், பக்கீஹாக ஆக்குவான். பெருமான சல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில் பக்கீ செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப புகாரியின் ஒளியில் நாம் பார்க்கிறோம், எல்லோரும் பக்கீஹ் அல்ல, எல்லோரும் மார்க்க சட்ட நிபுணர்கள் அல்ல. அப்போ அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் தெல்ல தெளிவாகவே அவருடைய பொன்மொழிகளிலே நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை, எல்லோரும் புக்ககாக்கள் அல்ல. ஒரு பசீக அவசியம், அந்த பசீகை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவசியம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, குர்ஆன் எடுத்து முழுமையாக பார்த்துட்டு நீ சட்டம் தெரிஞ்சுட்டு போ, முடியாது, ஒரு காலம் முடியாது. ஒரு வசனத்தை விரிச்சு வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னு வைங்க, ஒண்ணுமே முடியாது. எழுதப்பட்டு பேப்பர்ல இருக்குது, எழுத்து வடிவுல இருக்குது, இந்த கிதாபும் அல்லாவுடைய சொல்லணும், அந்த கிதாபு அல்லா சொன்ன, அங்கிருந்து கேள்வி ஆரம்பிச்சிடும். சந்தேகமே இல்லைன்னு சொல்லும் போது சந்தேகப்படுறது ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இருக்கும் போது அடிப்படையில் அல்லா சொன்னா அங்கிருந்து கேள்வி ஆரம்பிச்சிடும். முதலில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டி, இறை அச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இறை அச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்ட தேவையா? அச்சம் இல்லாதவர்களுக்கு தான் நேர்வழி காட்டது வழிகாட்டுவது அவசியம். அங்கிருந்து கேள்வி ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாம் கேள்வி ஆரம்பிச்சுன்னா ஆள் ஒழுங்குன்னு ஓடிக்கலாம். சும்மா ஒரு மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு முதலில் முத்தகீன், முத்தகீன் இது நேரடி காட்சி புரிஞ்சுட்டேன், இதை விளக்கிறதுக்கு ஒரு இமாம் தேவையா? இத தேவையில்லைதான். முத்தகீன்களுக்கு ஹிதாயத்தை காட்டுறது அவசியம் இருக்கா? முத்தகீன் என்ன, நேரான பாதையில் இருக்கிறவன் முத்தகீன். முத்தகீன் என்னங்க, நேரான பாதையில் இருக்கக்கூடியவன் முத்தகீன். அந்த நேரான பாதையில் இருப்பவர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியது என்னது? இப்படி கேள்விக்கு நான் மறுத்து பேசல, விளக்கம் இருக்குது.
அந்த விளக்கம் தேவை அப்படின்னு இமாம்களுடைய முன்னாடி மண்டிட்டு அமரணும் சொல்றோம். எல்லோருக்கும் அந்த ஞானத்தை அல்லாஹ் தரல, பெருமானார் தரலா சொல்கிறார்கள். மார்க்க ஞானம் என்பது கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும், சும்மா படிக்கிறதுனால கிடைக்காது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்துட்டு அப்படி போகல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த குர்ஆன் வந்துட்டு இந்த படிச்சுட்டு நீ பாட்டு மார்க்கம் தெரிஞ்சுட்டு போயிட்டே சொல்லல. لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين. الله القران சொல்றானே மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். ஏன் தெரியுமா? இந்த மூமின்களுக்கு மனித இனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறார். அந்த தூதர் என்ன செய்கிறார்? يتلو عليهم اياته, அவர்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். ஓதி காமிச்சு ஓதிட்டீங்களா போங்க, நீங்களும் அரைஞ்சிதானே, குரானும் அரைஞ்சிதானே, என்னக்கும் தெரியல இல்லையா, அவ்வளவு மார்க்கம் தெரிஞ்சு போச்சு போங்க அப்படி அனுப்பல பெருமானார். அல்லாஹ் குரான்ல சொல்கிறார், அவர்களை தூய்மைப்படுத்துவார்கள், நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள், குரானை எப்படி அணுக வேண்டும் என்கிற ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஓத கற்றுக் கொடுக்கிற மாதிரி குரானை அணுகக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஓதுதல் என்பது வேறு, குரானிலிருந்து பெறப்படுகிற ஞானம் என்பது வேறு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விரித்து வைத்து அதை முன்னாடி உட்கார வச்சு எனக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து எனக்கு இருக்குது நான் ஓதி காமிச்சிட்டேன் தெரிஞ்சு போச்சா போங்க, இதை மட்டும் பெருமானார் செய்யல. குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், அதிலிருந்து எப்படி சட்ட பகுக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஓ அல்லி முகமுள் கிதாப வல் ஹிக்மத, நுட்பமான ஞானங்களை எல்லாம் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் இல்மு பித்தஅல்லுமி வல் ஃபிக்ஹு பித்தஃபக்குஹி. மார்க்க ஞானம் என்பது கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும், ஃபிக்ஹு என்கிற மார்க்க சட்ட நிபுணத்துவம் என்பதும் அதையும் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். இன்னைக்கு மதரசால வந்திருக்கிறோம், மதரசால வந்து படிச்சுட்டனால ஃபக்கீஹ் ஆயிர முடியுமா? இன்னமல் இல்மு பித்தஅல்லும், ஃபுகஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் எப்படி ஆய்வு செய்து சட்டம் சொன்னாங்க என்பதை தெரிஞ்சுக்கிறோம். ஃபக்கீஹாக ஆகுவதை தனி கலை, அதை தான் பெருமான சகாசி சொல்கிறார்கள். எனவே புகஹாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லோரும் புகஹாக்களாக ஆக முடியாது. ஒரு ஃபக்கீஹ் மார்க்க சட்டத்தை ஆய்வு செய்து நமக்கு தருகிற பொழுது அந்த சட்டத்தை பின்பற்றி செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அதுதான் நாம் மனிதர்களை பின்பற்றுவது. மனிதர்கூட வேற என்ன, அவன் சிந்தனை போற மாதிரி நம்ம சிந்தனை போகாத. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபா பெருமக்கள் தனது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல வகையால் கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்ட வந்த ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல. இன்னைக்கு என்ன விளங்கிட்டாங்க, ஹதீஸ் மட்டும் படிச்சுட்டா அவர் ஃபக்கீஹ் நினைச்சுக்கிட்டான். ஹதீஸை பொருள் விளங்குதல் என்பது வேறு, அதிலிருந்து ஆய்வு செய்து சட்டங்கள் வகுத்துதல் என்பது வேறு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசிரியர் அஹமத் ரஹ்மத்துல்லா, அஹமத் ரஹ்மத்துல்லா வந்து புகாரி இமாமுடைய மூணாவது உஸ்தாதனுடைய உஸ்தாதனுடைய உஸ்தாது. அஹமத் இமாம் இமாம் புகாரியினுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதுடைய உஸ்தாது. அந்த அஹமத் இமாம் அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் உஸ்தாது. அபூ ஹனீஃபா இமாமும் அஹமத் ரஹமத்துல்லா அவர்களும் ஒரு சபையில் இருக்கிறார்கள். அந்த சபையில் இருக்கின்ற பொழுது மார்க்க சட்டங்களை பற்றி பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுகிற பொழுது அஹமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சாதாரணமான அறிஞர் அல்ல, அவங்க வந்து கூஃபி, அவங்க காலகட்டத்தில் கூஃபாலேயே மிகப்பெரிய ஒரு முஹத்தித் முஹத்தித் அஹலில் கூஃபா ஃபி ஜமானிஹி அப்படின்னு அவங்களை பத்தி போடுறாங்க. இமாம் அஹமத் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் கூஃபா வாசிகள் மிகப்பெரும் முஹத்தித், 4000 ஹதீஸுகளை தனதோடு மனப்பாடம் செய்தவர்கள். அவங்க காலகட்டத்தில் அவங்கள மாதிரி வேற யாரும் மனப்பாடம் செய்யலையா, தனதோடு 4000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க. அவர்களுடைய தனிச்சிறப்புகளை எடுத்து சொல்லப்படுகிற பொழுது காண அக்ராஹும் மில் குர்ஆன் وأحفظهم للحديث குர்ஆனுடைய ஏழு வகையான கிராத்துகளையும் நன்கு ஓதி தெரிந்தவர்கள், மனப்பாடம் செய்தவர்கள்.
ஏழு கிராஸ் இருக்குது, ஏழு கிராஸையும் நன்கு மனப்பாடம் செஞ்சு அறிந்து வைத்தவர்கள், அறிந்து வைத்தவர்கள் இமாம் மாமுசர் அஹ்மதுல்லா. வஹகமுஹும் பில் ஹதீஸ், ஏராளமான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த மனப்பாடம் செய்தவர். வஅலமுஹும் பில் ஃபராயிம், ஃபர்ஸ் சம்பந்தப்பட்ட, அது வந்து வராசத்து சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இப்படி வராசத்து சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் நன்கு தெரிந்தவர்கள் அஹமத் இமாம் அவர்கள். அவங்க காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட அஹமத் இமாம் பெரிய முஹத்தீஸ், குரானை நன்கு தெரிந்தவர் தான். 4000 ஹதீஸை மனப்பாடம் செய்து 4000 ஹதீஸில் பெருமானார் என்ன சொன்னார்கள் என்பதை நன்கு கரைத்து குடித்தவர்கள் தான். அவங்க தான் அபூ ஹனீஃபா இமாம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, இந்த மசாலா இருக்கிறதே இதுக்கு என்ன என்ன சொல்ல போறீங்க, இது கூடும் கூடுமை எந்த அடிப்படை சொல்றீங்க, இந்த ஹதீஸ் இருக்குது இல்ல, எங்க எல்லா ஹதீஸ் இருக்குது, ஒரே சமையல் பல கேள்வி கேட்கப்படுது, எல்லா கேள்விக்கும் கூடும் கூடாது கூடும் கூடாது சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப கடைசி அவங்க கேட்கிறாங்க, மின் ஐநடக்க ஹாதா, அஹமத் இமாம் கேட்கிறாங்க, அபூ ஹனீஃபா அவர்களே இந்த அற்புதமான சட்டங்களை எல்லாம் எங்கிருந்து தாங்கள் சொல்கிறீர்கள், கூடும் கூடாது தக்கு தக்குன்னு அடிச்சுட்டே இருக்கீங்களே. உடனே அவங்க பதில் சொல்றாங்க, அந்த ஹத்தஸ்தனா அன் இப்ராஹிம் அபி கதா, நீங்க தானே இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் எனக்கு அறிவித்தீர்கள், ஓ ஹத்தஸ்தனா அன் ஸஹபி பி கதா, நீங்கதான ஸஹாபி இமாம் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்தீர்கள், அந்த ஹதீஸில் இருந்துதான் இந்த சட்டத்தை நான் சொல்கிறேன். அப்படி எங்களுக்கு போயிட்டாங்க அஹமத் இமாம், எத்தனை ஹதீஸ் சொந்தக்காரங்க, 4000 ஹதீஸ் இன்னைக்கு புகாரி போதும் முஸ்லீம் தமிழாக்கும் போதும் சொல்றாங்க, ஒரு ஹதீஸாச்சும் மனம் பண்ணிருப்பானா, புகாரியுடைய கிதாபை எடுத்து வைத்து எத்தனை ஹதீஸ் பார்த்து முழுசா படிச்சிருப்பாங்க, இவன் சொல்றான் தமிழாக்கும் போதும், 4000 ஹதீஸ்களையும் சனதோடு மனப்பாடம் செய்து பெருமானார் என்ன சொன்னார் என்கிற கருத்தை உள்வாங்கி இருக்கிற அஹமத் இமாம் அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா மஅஷரல் ஃபுகஹா அன்தும்ல் அதிபா வ நஹனு சயாதிலா, மார்க்க சட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள், ஹதீஸ்களை எடுத்து சொல்கிற நாங்கள் எல்லாம் மருந்துகளை விற்கக்கூடியவர்கள், மெடிக்கல் உட்கார்ந்துக்கிட்டு மருந்து விற்கிறவங்க தான் நாங்கள், நீங்கள் தான் உண்மையான மருத்துவர்கள், மெடிக்கல் உள்ளவங்களுக்கு மருந்து தான் எடுத்து கொடுக்க தெரியும், மருத்துவர்களுக்கு தான் இவருக்கு என்ன நோய் இருக்குது என்ன அளவு இருக்குது என்ன மருந்து கொடுக்கணும் என்ன அளவு கொடுக்கணும், இந்த இடத்தை சார்ந்தவர் இந்த இடத்துக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன காலம் இது குளிர்காலமா வெயில் காலமா, இந்த காலத்திற்கு என்ன மருந்து கொடுக்கணும், எல்லாத்தையும் கண்டறியக்கூடியவர் யார், மருத்துவர். இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸில் இருந்து என்ன சட்டம் வகுக்க வேண்டும், அது ஹராம் என்று வகுக்க வேண்டுமா, உஜூப் என்று வகுக்க வேண்டுமா, முபாஹ் என்று வகுக்க வேண்டுமா, மக்ரூஹ் என்று வகுக்க வேண்டுமா, எப்படி வகுக்க வேண்டும், இதை வந்து ஆய்வு செய்து சொல்லக்கூடிய அந்த தகுதி யாருக்கு தான் இருக்குது, ஃபுக்ஹாக்கள், அந்த அத்திப்பாக்களுக்கு தான் இருக்கிறது, அந்த மருத்துவர்களுக்கு தான் இருக்கிறது, நாங்கெல்லாம் மெடிக்கல் உள்ளவங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், உங்க காய்ச்சல் என்ன அளவும் தெரியாது, இந்த காய்ச்சல் எந்த வகையை சார்ந்ததும் தெரியாது, இதுக்கு எந்த அளவுக்கு மருத்துவர்கள் தெரியாது, தலைவலின்னு போவோம், ஏதோ ஒரு தலைவலிக்குன்னு ஒரு மருந்து இருக்கும் பொதுவாக அதை எடுத்து கொடுத்துருவாங்க, காய்ச்சல் போய் கேட்பாங்க மெடிக்கல்ல போய், காய்ச்சல் பொதுவாக ஒரு மருந்து இருந்தால் அதை கொடுத்துருவாங்க, அது என்ன காய்ச்சல் எந்த வகையை சார்ந்தது எந்த அளவு இருக்குது அதெல்லாம் தெரியாது. புகாரி இமாமினுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாதுக்கு உஸ்தாது அஹமத் இமாம், அவங்க ஒப்பு கொடுத்தாங்களே இல்லையா, மருந்து அவசியம் இமாம்கள் அவசியம், நாங்கள் தான் வெறும் மெடிக்கல் தான் மெடிக்கல் வச்சுக்கோங்க தான் சொல்றாங்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முஹத்தீஸை பார்த்து சொல்கிறார்கள், அன்தும் சயாதிலா வ நஹனுல் அதிப்பா, ஒரு முஹத்தீஸ் ஹதீஸ்களை வல்லுநரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் மெடிக்கல் வச்சிருக்கீங்க மருந்து எடுத்து விற்கக்கூடியவங்க, நாங்கள் தான் உண்மையான மருத்துவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொன்ன சட்டங்களை கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா சஹீஹ் புகாரியில் பதிவு செய்கிறார்களா இல்லையா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி மாலிக் இமாம் அவர்களுடைய பாடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க சொல்ல வர, அதாவது ஒரு ஹதீஸ்ல இருந்து எப்படி சட்டம் வகுக்கிறாங்க, அந்த மருகப்பன சாதாரணமானது அல்ல அதுக்காண்டு சொல்ல வர, இமாம் புகா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஷாஃபி இமாமுக்கு உஸ்தாது, மாலிக் இமாம் வந்து ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க சபையில யார் உட்கார்ந்துருக்கிறார், ஷாஃபி இமாம் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு வியாபாரி வராரு, அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறா வியாபாரி, அந்த புறா வந்து புறால பல இனங்கள் இருக்கிறது, அந்த அது எந்த இனத்தை சார்ந்ததுன்னா நல்லா அழகாக குரல் எழுப்பும், அந்த மாதிரி ஒரு இனத்தை சார்ந்த ஒரு புறா அரபியில் பூம்புரின்னு போடுறாங்க. அந்த வியாபாரி வராரு, வந்து மாலிக் இமாம் பார்த்து சொல்றாங்க, யா அபா அப்துல்லா இன்னி ரஜுலுன் அபீக்குவல் கும்ரிய,
அபு அப்துல்லா அவர்களே, அறிஞர் அவர்களே, மாலிகிமாம் அவர்களே, நான் கும்ரி என்கிற வகையை சார்ந்த ஒரு புறாவை நான் விற்க விற்கக்கூடியவன். இன்றைய தினம் நான் ஒரு புறாவை விற்றேன். அது நல்ல குரல் எழுப்புற ஒரு புறா தான். புறா வாங்கிட்டு போனவர் கொஞ்ச நேரத்தில் திருப்பி எங்கிட்ட வந்தாரு. எங்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த புறா உடனே சத்தம் போட மாட்டேங்க அப்படின்னாரு. எங்க ரெண்டு பேருக்கு வாக்கு வாங்கும். நான் நல்ல அழகாக குரல் எழுப்புறேன், சத்தமிடுமே சொல்றேன். அவர் சத்தமே இடலேன்னு சொன்னாரு. இறுதி எனக்கு கோபம் வந்து போச்சு. அந்த கோபத்துல நான் எப்படி சத்தியம் விட்டுட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, அகத்து பி தலாக்கி அந்த கும்பிய லா எ என்னுடைய புறா இருக்கிறதே, நான் விற்ற புறா இருக்கிறதே, இந்த புறா சாதாரணமான புறா அல்ல. அது எப்பொழுதும் சத்தம் விட்டு சத்தம் எழுப்பிக்கொண்டே இருக்கும். சத்தம் எழுப்பாமல் அது மௌனமாக இருக்காது. இதுக்கு மாற்றமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என் மனைவி முதலாக இருக்கின்றார். பாருங்க, வியாபாரத்துக்கு மனைவி இருக்கிறாரு, பொண்டாடி தலாக்கு முதலாக. இப்ப நான் இந்த மாதிரி என் பொண்டாடி தலாக்கு விட்டுட்டேன், என் புறா வந்து மௌனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சத்தம் எழுப்பாம மௌனமாவே இருக்குது அப்படின்னு சொன்னா தலாக்குன்னு சொல்லிட்டேன். என் புறா வந்து எப்பவுமே சத்தம் விடும், அது எப்பவுமே அது அழகான குரல் எழுப்பி கொண்டே இருக்கும் சொல்லிட்டேன். இப்ப என்னுடைய நிலைமை என்ன? அப்ப மாலிகி மாம் வந்து சொன்னாங்க, சொல்லிக்கிறது இம்பராத்துக்க உன் மனைவி தலாக்கு ஆயிட்டா அப்படின்னாங்க. ஏன்னா அது சாப்பிடும், சாப்பிடும் சத்தம் போடுமா, அது தூங்கும், தூங்கும்போது சத்தம் போடுமா, அது ஓய்வெடுக்கும், ஓய்வெடுக்கும்போது சத்தம் போடுமா, சத்தம் போடாது தானே, சத்தம் போடாட்டா தானே தலாக்கு சொன்னேன், அதுதான் சத்தம் போடாம தானே இருக்கும் இந்த நேரத்துல. அப்போ மனைவி தலாக்கு தானே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போன்றாங்க. அவருக்கு மனசு முன்ன வேதனை, கவலையா திரும்பி போறாரு. ஐயோ, ஒரு புறா காண்டி பொண்டாடி தலா போட்டேன் போறா, திரும்பி போறாரு. கவலை சாபி இமாம் அங்கதான் சபையில இருக்கிறாங்க. எழுந்துட்டாங்க, எழுந்து அப்படி மெதுவா பின்னாடி போறாங்க. பக்கத்துல நிறுத்தி, ஆமா எதுவும் ஒரு சத்தம் கேட்டீங்களே, அது சிம்மா உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன். அவர் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க மனைவி தலாக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். அப்போ வியாபாரிட்ட சாதிமாம் கேள்வி எழுப்புறாங்க, அசியாஹு கும்ரிக்கு அசுதரும் சுகூதுகு, உங்களுடைய அந்த புறா இருக்கிறதே அது சத்தம் போடுறதுக்கு அதிகமா அல்லது மௌனமா இருக்கிறது அதிகமா, எது அதிகம்? உடனே அவரு சொல்றாரு, இல்ல அந்த சத்தம் எழுப்புறது அதிகம், மௌனமா இருக்கிறது கம்மியா. அப்படியா? இம்லி பைன லௌஜகமா சுமிக்கிறது, போங்க கவலைப்படாம போங்க, உங்க மனைவி தலாகன் ஆகல அப்படின்னு. தலாக்கு ஆகலையா? சாதிமா மாணவர் உத்தாது மாறுமா, உத்தாது சொல்றாரு தலாக்கு ஆயிட்டு, மாணவர் சொல்றாரு தலாக்கு ஆகலன்னு. அவர் குழந்தை போயிட்டாரு, குழந்தை போய் மறுபடியும் சபைக்கு வருகிறார். இமாம் மாலிகி இமாம் மாலிகி இமாம் வந்து கேட்கிறார், அபா அப்துல்லா தஃபக்கர் ஃபீ வாஜிஅதி தஸ்தஹிக்கு ஸவாப, என்னுடைய விவகாரம் குறித்து இன்னும் தாங்கள் ரொம்ப ஆழமா ஆய்வு செய்யுங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஸவாப் தருவான். என்ன குடும்ப விஷயம், மனைவி விஷயம், திருமண விஷயம் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்களேன். மாலிகிமாம் ரொம்ப யோசிக்கணும், இல்ல அது ஜவாபு மாத்தக்கத்தானே, கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னா ஜவாபு, அதான் பதிவு போங்கன்னு. அவர் நின்று பார்த்தார், மாலிகிமாம் மாத்தவே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவரதான் போன்ட்டான். கடைசியா சொல்றாரு வந்தவரு, இல்ல உங்க சபையில ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தலாக்கு நடக்கலன்னு சொல்றாரு. மாலிகிமாமுக்கு கடுமையான போக வந்து போச்சு, என் சபையில என் மாணவரா இருக்கிற ஒரு ஆள் தலாக்கு நடக்கலன்னு சொல்றாரு, அது யாரு அப்படின்னு கேட்ட உடனே வந்தவர் கையை காட்டிச்சாரு, தான் இவர் தான் அப்படின்னு. சொன்னதுக்கு ஒரு குற்றமா? அப்போ மாலிகி மாம் கேட்டாங்களா, நீங்க அது பதில் சொன்னீங்களான்னு? ஆமா சொன்னேன். என்ன ஆதாரம், என் ஐந்து ஆதல் ஜவாப், எங்க இருந்து இந்த பதில சொன்னீங்க, நீங்க சொன்ன சட்டத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஷாபி மாம் சொல்றாங்க, ஆதாரமா, அழகான ஆதாரம் இருக்கு சொல்றேன். நான் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி எழுப்புகிறேன், அவருடைய அந்த புறாவினுடைய சத்தமிடுதல் அதிகமா அல்லது மௌனமா இருப்பது அதிகமா, எது அதிகம்னு கேட்டேன். அவரு சொன்னாரு சத்தம் போடுறது அதிகம் சொன்னாரு, இதுதான் ஆதாரம். புறா அதிகமா சத்தம் போட்டா என்ன, கம்மியா சத்தம் போட்டா என்ன, அதுக்காட்டி பொண்டாட்டி தலாக்காகவோ ஆக மாட்டா, எப்படி எங்கிருந்து சொன்னீங்க? இந்த பதில் நல்ல பதில் இல்லையே, மோசமான பதிலா இருக்குதே அப்படின்ட்டு மாலிகி மாம் சொன்ன உடனே, உடனே ஷாஃபிர் அஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் மாலிக் அவர்களே அவசரப்படாதீர்கள், லி அன்னக ஹத்தஸ்தனி அன் அப்துல்லாஹி இப்னு யஸீத் அன் அபி ஸலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் அன் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹா அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன் அபாஜஹும் வ முஆவியா கதமாலி ஃப பி ஐஹிமா அத்தஸபஜு ஃபகால லஹா அம்மா முஆவியா ஃப ஸுஹுலுகுன் வ அம்மா அபூஜஹும் ஃபலா யலஹு அதாஃபன் ஆதிகிஹி என்று ஒரு ஹதீஸை தாங்கள் எனக்கு அறிவித்தீர்கள். ஃபாத்திமா பின்ட்
கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபூ ஜஹல் என்கிற சஹாபி, முஆவியா என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரும் என்னை பெண் கேட்கிறார்கள், இந்த இருவரில் நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அந்த பெருமணி என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அம்மா முஆவியா ஃபஸ்ருலுகுன், முஆவியா ரலியல்லாஹு ஏழை, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு சிரமமா இருக்கும், அம்மா அபூஜஹம் பலா எதோ அசாஹு அன் ஆதிக்கிஹி, அபூஜஹம் இருக்கிறாரே அவர் தனது புஜத்திலிருந்து அசாவ கம்ப கீழே இறக்கவே மாட்டாரு, மார்க்கத்துக்கு எதிராக ஏதாவது பார்த்துட்டா அடி போட்டுவாரு, தன் புஜத்திலிருந்து கம்பை இறக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி பாத்திமா அவர்கள் அறிவித்ததாக, பாத்திமா அவர்களிடமிருந்து அபூ சலமா என்பவர் அறிவித்ததாக, அபூ சலமாவிடமிருந்து அப்துல்லாஹி இப்னு யஸீத் அறிவித்ததாக தாங்கள் எனக்கு அறிவிச்சீர்கள். ரொம்ப குழப்பமா இருக்கும், அந்த புறா என்னையா சத்தம் போட்டா என்ன சத்தம் போனாடா என்ன? அபூ மாலிக் மாலிக் இமாம் மாறவர்கள் இமாம் சொன்னாங்க, அபூஜஹம் வந்து தோள்பட்டையில இருந்து புஜத்தில இருந்து கம்ப கீழே இறக்க மாட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த அபூஜஹமும் சாப்பிடுவாரா இல்லையா? சாப்பிடும் போது தோல்ல கம்பு இருக்குமோ? இந்த அபூஜஹம் அவர்கள் வந்து தூங்குவார்களா இல்லையா? தூங்கும் பொழுது தோள்பட்டையில கம்பு இருக்குமோ? இந்த அபூஜஹம் அவர்கள் ஓய்வெடுப்பார்களா இல்லையா? ஓய்வெடுக்கும் போது அவங்களுடைய புஜத்துல கம்பு இருக்குமோ? இருக்காது தானே? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் தானே? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் அதை சொன்னார்கள்? அன்னல் அகலப மின் அஹ்வாலிஹி தாலிக, அபூஜஹம் அவர்களுடைய அதிகப்படியான நிலைப்பாடு பெரும்பாலும் அதிகமாக அவருடைய புஜத்துல கம்பி இருக்கும், அதிகமான நேரத்துல கம்பி இருக்கும்னு அர்த்தம். இப்படிதானே அந்த மாதிரி தராசு நடந்துச்சா நடக்கலையான்னு கேட்டு வந்தவர் இருக்கிறாரு, அவருடைய புறா அது அதிகமான நேரம் அது வந்து சத்தம் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது, அர்த்தம் அதிகமான நேரம் சத்தம் எழுப்பும், அவர் அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய புறா அதிக நேரம் சத்தம் எழுப்பும், அதனால 24 நேரம் சத்தம் போட்டே இருக்கும் செத்து போயிரும், 24 மணி நேரம் சத்தம் போட்டே இருக்குன்னா கிடையாது, அதனால நீங்க வந்து தூங்கும் போது சத்தம் போடுமா, சாப்பிடும் போது சத்தம் போடுமா, ஓய்வெடுக்கும் போது சத்தம் போடுமா, இந்த மாதிரி எல்லாம் அந்த வார்த்தைகளை அந்த கேள்விகளை எழுப்பி வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுக்கு தலாக்கு நடந்து விட்டதாக நீங்கள் சொன்னீர்களே, நான் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து தலாக்கு நடக்கல என்று சொன்னேன், வெறுமனை பார்த்தா கம்பு வந்து தோல்ல இருந்து இறக்க மாட்டாங்களோ வருது, எப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு ஆழமான ஆய்வு அதுதான் சொல்லுவோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஹத்தித்களை பார்த்து அன்புமா தயாதிலா, நீங்கள் எல்லாம் மருந்து விற்கக்கூடியவர்கள், வனஹன் வல் அத்திப்பா, நாங்கள் தான் மருத்துவர்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் மாணவர்களை பார்த்து சொல்கிறார். அதனால இது வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய விஷயம், அதுல மிக முக்கியமான தகவல்களை மாத்திரம் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதனால மருகவு என்றாலே இமாம்கள் குக்கஹாக்களுடைய ஆய்வு சட்டங்கள், அந்த ஆய்வு சட்டங்கள் 4 மதுபுகள், ஏதேனும் ஒரு மதுகவை ஒரு அறிஞருடைய ஆய்வு சட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம், இவ்வாறு பின்பற்றுவது மதுகவை உடையவர்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்து சொன்ன அந்த சட்டங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அது ஹனஃபி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வு சட்டங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஷாஃபி. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களோ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிகளோ மற்ற 2 இமாம்களோ யாருமே தங்கள் மூளையில் உதித்ததை சொல்லவில்லை, குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து இஜ்மா கியாஸ்களை அடிப்படையில் தான் அவர்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா மூளையில தோன்றதெல்லாம் சட்டம், இன்னைக்கு ஒரு சட்டம் நாளைக்கு ஒரு சட்டம், எடிகிரி ஜாமதமான ஒரு கேள்வி, அதெல்லாம் தடையே இல்லையே, பெரிய ஆய்வாளர் இப்ப சமீபத்தில் நடந்ததுங்க, அவங்க கேட்கிறவங்க பாருங்க, எடிகிரி சாப்பிடலாமா, என் குட்டி எங்க போகுது, அதான் சொல்றேன், மதுகை போட்டு போயிட்டா எலி சாப்பிடலாமா, ஓனா சாப்பிடலாமா, புழு சாப்பிடலாமா, பூச்சி சாப்பிடலாமா, பன்றி இறைச்சி சாப்பிடலாமா, இப்படிதான் சுற்றி போகும். சரி அப்படியே போது, கேள்வி வருது, கேள்வி வந்தால் சரியான ரூட் போகணும்ல பதில், அதுக்கு போல போகுதா, அது போகாது, எலி சாப்பிடுற மாதிரி கேள்வி வருது, அப்படி கேள்வி கேட்ட உடனே எலி சாப்பிடுறது தடை என்று நேரடியாக குர்ஆனில் இல்லை, நேரடியாக ஹதீஸில் இல்லை, எனக்கு தெரிந்தவரை நான் ஆய்வு செய்தவரை பெருந்த ஆய்வு செய்தார், எனக்கு தெரிந்தவரை நான் ஆய்வு செய்தவரை கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் இருப்பதுதான் அதுதான் ஹராம், எலி கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, இதுக்குதான் சொல்றோம்.
அதாவது அறிஞர்களை பின்பற்ற வேண்டும், முட்டாள்களை பின்பற்ற கூடாது. நான்கு இமாம்களும் ஏதேனும் ஒரு இமாமை பின்பற்றி ஆக வேண்டும். இமாம்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்க சட்டத்தை தாங்களாக ஆய்வு செய்யவில்லை, இது மாதிரி எலிகறி கூடுமா என்று கேட்கும் போது திங்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கேடுகட்ட இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள், இமாம்கள் தேவையில்லை என்பவர்கள் எலிகறி சாப்பிடலாமா யாத்திரை கேட்கிறேன், எவனோ ஒருத்தர் பயிர் சொல்றான் சாப்பிடறான் சாப்பிட கூடாது, அவன் சொல்லதான பின்பற்று. சரி, அவனோட யோக்கியதை என்ன? புழுப்பூச்சி சாப்பிடலாமான்னு கேள்வி கேட்கும் போது புழுப்பூச்சி சாப்பிடலாம் என்று ஒருத்தன் சொல்கிறான் என்று சொன்னால் அவளை தான் இமாம பின்பற்றுறீங்க, அவர்களுடைய நிலைமை என்ன? இந்த நான்கு இமாம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அறிஞர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனில் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது நூல்களில் எத்தனை இடங்களில் பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியலையா? அறிஞர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப அந்த அறிஞர்கள் இமாம்களுடைய ஆய்வு சட்டங்களை கேட்டு நடங்கன்னு குர்ஆன் சொல்கிற பொழுது அந்த இமாம்களை நாம் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் தனது நூல்களிலே பதிவு செய்கிறார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வபைனஹுமா முஸபஹாதுன் லா யஅலமுஹா கதீரும் மினல் நாஸ். ஹலால் அது தெளிவானது மார்க்கத்திலே, ஹராம் அதுவும் தெளிவானது இந்த மார்க்கத்திலே, இந்த இரண்டுக்கும் இடையில் குழப்பமானவை இருக்கிறது, அது ஹலாலா அல்லது ஹராமா என்று தீர்மானிக்க முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. லா யஅலமுஹா கதீரும் மினன்னார், அது ஹலாலா ஹராமா என்று துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய அந்த ஞானம் அதிகமான மக்களுக்கு இல்லை. அதிகமான மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சொற்பமான மக்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சொற்பமான மக்கள் தான் இமாம்கள். அப்ப சஹீஹ் புகாரி இல்லையா இமாம்கள் தேவண்டு, மதுகபுகள் தேவண்டு? அதிகமான மக்கள் அதை புரிய மாட்டார்கள் என்றால் சொற்பமான நபர்கள் புரிவார்கள் என்று பொருள். அந்த சொற்பமான நபர்கள் நான்கு இமாம்கள். அந்த நான்கு இமாம்களுடைய ஆய்வு சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறதா இல்லையா? சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிற பொழுது அறிஞர்கள் இல்லாம போயிருவாங்க, அறிஞர்கள் எல்லாம் இல்லாம போனது இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலா, மக்கள் எல்லாம் யாரை தேர்வு செய்வார்கள் தலைவர்களாக? முட்டா பயிருடன் எலிகடி சாப்பிடலாமா? கீறி கிழிக்கிற நகை இல்ல அதுக்கு. அதே சூழ்நாய் செல்லலா இருக்க, அதுக்கு புகைத்துக்கான பேர் கொடுத்திருக்கிறாங்க, பாசிக்கு என்று பேர் கொடுத்திருக்கிறாங்க, தீங்கிழைக்க கூடியவன் பேர் கொடுத்துக்கிறாங்க, ஹரமிலேயே அது வந்தா பார்த்து அடிச்சு கொள்ளலான்னு அனுமதி கொடுக்கறாங்க, இஹ்ராமுடைய நிலையில் இருப்பவர்கள் கூட அதை அடிச்சு கொள்ளலான்னு அனுமதி கொடுக்கறாங்க. குர்ஆனிலே தடை செய்யப்பட்டதற்கு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல பிஸ்கின்ற பேர் கொடுக்கறான், சாப்பிடுறதுக்கு தடைக்கு குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம் பிஸ்கின்ற பேர் கொடுக்கறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலிக்கு பாசிக்கின்ற பேர் கொடுக்கறாங்க. அதற்கு எல்லத்துக்கும் மேல அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பற்றி சொல்கிற பொழுது யஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அருவறுப்பான விஷயங்களை பெருமானார் ஹராமாக்குவார்கள், அதெல்லாம் விட்டுட்டானோ. ஹராமுக்கு வந்து ஒரு இலக்கணம், நிறைய இலக்கணம் இருக்குங்க, அதுல ஒண்ணு என்ன? அருவறுப்பு அதிகமா இருந்தா ஹராமு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபாயிஸ்களை ஹராமாக்கினார்கள், ஹராமாக்குவார்கள், குர்ஆன் சொல்லுதா இல்லையா? புகஹாக்கள் தங்களுடைய சட்ட நூல்களிலே எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கிற பாடத்தை எழுதுகிற பொழுது ஹபீஸ்களை ஹபீஸ்களாக இருந்தால் அது தடை. அளவுகள் சொல்றாங்க, அதை நம்ம தெரியாது. ஹபி அது எப்படி நமக்கு புது பூஜை சாப்பிடலாம் போங்க, அவன்கிட்ட புது பூஜை சாப்பிடலாம், அவன்கிட்ட எங்க ஹபீஸ் இருக்க போகுது, எங்க அறுவறுப்பு இருக்க போகுது? ஓனா எலி பல்லி புது பூஜை எல்லாத்தையும் சாப்பிடலாம் போய் நினைக்கிட்டு அவன்கிட்ட போய் ஹபீஸ்னா கேட்டா தெரியவே போகுது, அறுவது அவன்கிட்ட கிடையாது. சரி, அப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊபி என்னை பின்பற்றுங்கள், ஒரு எழுத்தம் மதிக்கும் பாதக்கும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். இது தொழுகையை பற்றி பேசக்கூடியதாக இருந்தாலும் கூட இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்வார்கள், விளக்கம் தருவார்கள். தஅல்லமு மின் அஹ்காமி ஷரியா, என் அருமை தோழர்களே, என்னிடமிருந்து ஷரியத்து சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எங்களிடமிருந்து நீங்கள் சரியான சட்டத்தை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சாதியங்கள் உங்களிடத்திலிருந்து சரியான சட்டத்தை கற்றுக்கொள்வார்கள். அதே போன்று அதற்கு பின்னால் வரக்கூடிய தவறு சாதியங்கள் அவர்களிடமிருந்து சரியான சட்டத்தை கற்றுக்கொள்வார்கள். இப்படியே இலா இன்சிராலி துன்யா, இந்த உலகம் அழியும் வரை சரியான சட்டங்கள் அது மாறி 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 சென்று கொண்டே இருக்கும். எனவே என்னை பின்பற்றுங்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் தராங்க, என்ன அர்த்தம்?
முறையாக மார்க்க ஞானத்தை பெற்ற அறிஞர்களிடத்தில் மண்டியிட்டு மார்க்கத்தை பயில வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களை அப்படியே முழுமையாக பின்பற்றி ஒரு மதுகப்பின் அடிப்படையில் வாழ வேண்டும். சஹீஹ் புகாரியின் ஒளியில் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றலாம் என்பதை கூட கேட்கிறான். நாலு மதுகப் நாலு இமாமில் நாலு இமாமை பின்பற்ற வேண்டியதானே, ஏதோ ஒரு இமாம் குறிப்பிட்ட ஒரே ஒரு இமாமை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறதா? சஹீஹுல் புகாரியின் ஒளியில் அதற்கும் அனுமதி இருக்கிறது. சஹீஹுல் புகாரியின் ஒளியிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக, மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுநராக இருந்தவர்கள். அஸ்மத் இப்னு யஸீத் ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள், யமன் நாட்டிலே எங்களிடத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வந்தார்கள். எப்படி வந்தார்கள் தெரியுமா? முஅல்லிமன் வ அமீரன், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஞானியாக, மார்க்க சட்ட வல்லுநராக, எங்களுக்கு ஒரு அதிகாரியாக எங்களிடத்தில் வந்தார்கள். அப்படி வருகிற பொழுது நாங்கள் அவர்களிடத்திலே ஒரு மனிதரை பற்றி கேள்வி எழுப்பினோம். ஒரு மனிதர் இறந்து விட்டார், ஓ சரக்க இவனத்தகு ஓ உஹ்தகு, அவர் தனது மகளையும் சகோதரியையும் விட்டு விட்டு இறந்து விட்டார். இப்ப அவருக்கு எப்படி சொத்து பங்கு வச்சு கொடுக்கிறது? மகளுக்கும் சகோதரிக்கும் எப்படி சொத்துல பங்கு கொடுக்கிறது? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த பெண் மகளுக்கு ஒரு பாதியும் அந்த சகோதரிக்கு ஒரு பாதி சொத்துல பாதியும் கொடுத்து முடிச்சிருங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த யமன் நாட்டு மக்கள் யாருமே அவங்கள்ட்ட போய் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கவும் இல்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இப்படி ஒரு சட்டத்தை சொல்கிற பொழுது இதுக்கு இதுதான் ஆதாரம் என்று அவங்க சொல்லவும் இல்லை. யமன் நாட்டு மக்கள் எல்லாம் யாரை பின்பற்றினார்கள், யாருடைய சட்டங்களை பின்பற்றினார்கள், யாருடைய ஆய்வை பின்பற்றினார்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபியை, குறிப்பிட்ட ஒரே ஒரு அறிஞரை மாத்திரம் பின்பற்றி அவர்களுடைய சட்டங்களை அப்படி ஏற்று அதன் பின்னால் செல்லலாம் என்பதற்கு சஹீஹுல் புகாரியிலே இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? அப்ப சஹீஹுல் புகாரியினுடைய ஒளியிலேயே நான்கு மதுகபுகளும் அது கூடும் என்பதை மட்டுமல்ல, நான்கு மதுகபுகளில் ஏதேனும் ஒரு மதுகபை நாம் நிச்சயம் கடைபிடித்தே ஆக வேண்டும், அதற்கும் ஆதாரம் உண்டு என்பதை இந்த சஹீஹுல் புகாரியின் ஒளியிலேயே நாம் தீர்மானிக்க முடியும். அதே போல இன்னும் சில விஷயங்களை நான் நான்கு மதுகபுகள் இருக்கிறதே, இந்த நான்கு மதுகபுல வந்து ஒரு மதுகபுல கூடும் பாங்க ஒரு விஷயத்த, இன்னொரு மதுகபுல கூடாதும் பாங்க, இப்படின்னு இருக்கிறது என்ன செய்யுது? இப்ப சாதி மதுகப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மனைவியை தொட்டுட்டா ஒரு முடிஞ்சிடும், அகனாப்புகள்ல தொட்டா ஒரு முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி அங்க முடியும் இங்க முடியாது, அங்க கூடும் இங்க கூடாது, இப்படி எல்லாம் வந்து சட்டங்கள் இருக்கிறதே, அப்ப ரெண்டு ஒண்ணு தானே சரி, ஒண்ணு பாத்துட்டு தானே, அப்ப நாலு மதுகப்பும் சரிதான் அப்படிங்கிறீங்க, நாலு மதுகப்பும் சரிதான் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு முதல்ல சரியா இல்ல அந்த அறிவிப்பு பொருந்ததா, அறிவாளர்களை ஏத்துக்க முடியுதா? இன்று மக்களுக்கு மதுகபை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், மதுகப்பில் இருந்து மக்களை திசை திருப்பக்கூடியவர்கள், இது மாதிரி பெரிய அறிவார்ந்த கேள்வி நினைச்சிட்டு முட்டாதனமான கேள்வியை வச்சு மக்களே ஏமாத்துறது. சஹீஹுல் புகாரியின் ஒளியில இதற்கும் தெளிவான பதில்கள் உண்டு. உதாரணம் சொல்றதா இருந்தா, எல்லாம் தெரிந்த சம்பவம், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அஹ்சாபு யுத்தம் அன்னைக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களை அழைத்து நீங்கள் படவு குறையில இறக்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது என்ன வார்த்தை சொல்றாங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, உங்களில் யாராக இருந்தாலும் அவர்கள் பனு குரைலாவில் போய் தான் அசரை தொழ வேண்டும். வாசத்தை கவனிச்சுட்டீங்க, பனு குரலாவில் சென்றுதான் அசரை தொழ வேண்டும் அப்படின்னு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கிளம்பி போயிட்டாங்க, போகிற வழியிலேயே அசர் வக்து வந்துருச்சு. அப்படி அசர் வக்து வருகிற பொழுது இப்ப இந்த ஹதீஸினுடைய பொருள், இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, பனு குரைலாவில் அசரை தொழ வேண்டும், போற வழியிலேயே அசர் வக்து வந்துருச்சு. அப்போ அதுல ஒரு குழு சொல்லுது, நாங்க இங்கதான் தொழுவோம், பல் நுசல்லி, நாங்க இங்கதான் தொழுவோம். ஒரு கூட்டம் சொல்லுது, லா நுசல்லி, நாங்க இங்க தொழ மாட்டோம், அத்தா நாசியா, நாங்க படவு குறையில போய் அங்கதான் அசர தொழுவோம். ஒரு கூட்டம் அங்கதான் போய் தொழுவோம்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் இல்ல வழியிலேயே தொழுவோம், நம் இறுதி மின்னா நாளைக்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து வந்துட்டாரும் அங்கதான் போய் தொழு என்ற அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெண்டா பிரிதாங்க, சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு குழு என்ன சொல்லுது, பனு குறையில போய் அசர தொழு நம்பி சொன்னாங்களா இல்லையா, நாங்க பனு குறை தொழுவோம், அசர வந்து வந்தேன் வராட்டாங்க. ஒரு குழு
இன்னொரு குழு என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனு குறைந்த அளவு தொழணும் சொன்னாங்க, அதுக்காண்டி பக்து வந்துட்டாலும் நீங்க பக்தை தாமதப்படுத்துங்க சொன்னாங்க. மனு குறைந்த போய் அசர தொழுவுங்கன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா அங்க போயிருங்க, அசர பக்தத்துக்கு முன்னாடி அங்க போயிருங்க, வேகமா போங்க இருக்கும். நீ அங்க போயிட்டு அசர பக்தம் உங்க கையில கிடைச்சிடும், அப்படி கிடைச்சிட்டு அங்கேயே தொழுதுருங்க, வேகமா போயிடணும் என்பதை அதற்கு கருத்தல் போட்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்ப நம்ம வேகமா போக முடியல, வழியிலேயே அசரத்து வந்துட்டு இங்கே தொழுதுருவோமே. ரெண்டு பிரிவு, இரண்டு குழுவுமே அவங்க ஆய்வின் அடிப்படையில் தொழுது முடிச்சிடுறாங்க. பின்பு இந்த தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லப்பட்டது. அப்படி எடுத்து சொல்லப்படுகிற பொழுது இப்போ ஒரு குழு என்ன சொல்லுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பனூ குறைந்த அசரத் சொன்னாங்க, அப்படிதானே நாங்க பனூ குறைந்த அசரத் தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க அந்த குழு அவங்க தான் நூத்துக்கு நூறு சரி. யார் செய்த தப்பு, அது நேர்மாற்றமா பதில சொல்லுங்க தப்பு அப்படின்னு சொன்னா தல்லா என்ன செஞ்சிருக்கணும், ஏங்க எப்படி சொல்றீங்க, நான் பருவ குறைகளுக்கு தானே சொல்ல சொன்னேன், நீங்க எப்படி வழியில சொல்லுவலாம் அப்படின்னு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, வழியில சொல்லுதாங்க பாருங்க கரெக்டா பத்து வந்த உடனே, அதுதான் சரி. பருவ குறைந்தாலுமே இதுல பாருங்க மட்டும் தாமதப்படுத்தி நைட்ல போய் சொல்லுதாங்களாம், விளக்கு ஒரு அறிஞர்கள் சொல்றாங்க அவ்வளவு தாமதப்படுத்தி வலு குறைந்த அசர சொல்றாங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு லேட்டாங்க போய் சொல்லுவா, நான் அந்த இடத்துல எங்க சொன்னேன், நீ இப்படி செஞ்சிருக்கலாமாங்க அசர சொல்லுவேன் நைட்லயே போய் சொல்லுவா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா இருந்த கேள்வி எழுப்பிருக்கணுமா இல்லையா, கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா ஹதீஸ் என்ன வருகிறது, பலர் யுஅல்லிஃப் வாஹிதன் மின்ஹும், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு குழுவில் இருந்தும் யாரையும் கண்டிக்கவில்லை. யாரையும் கண்டிக்கல அப்படின்னு சொன்னா தவறு செய்தார்கள் பாத்திரில் இருந்தார்கள் என்று இருந்தால் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா? அவர்கள் பாத்திரில் இருந்தார்கள், இரண்டு குழுவில் ஒரு குழு பாத்திரில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. எனவேதான் ஹதீஸுக்களை வல்லுநர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது என்ன விளக்கம் அளிப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கிற பொழுது இப்ப இரண்டு சஹாபாக்களுமே மனநிலை என்ன, ஹதீஸை பின்பற்றணும் அதுதானே, நபியை பின்பற்ற கூடாது என்பதாங்க பிரச்சனை. நாங்க பனு குறைந்த போய் தான் தொழுவோம் என்று சொன்னார்களே, அவர்களுடைய ஆய்வின் எண்ணம் என்னது, ஹதீஸை பின்பற்றணும் அதானே, வழியில தான் தொழுவேன் என்று சொன்னார்களே சஹாபாக்கள், அவர்களுடைய ஆய்வினுடைய எண்ணம் என்ன, ஹதீஸை பின்பற்றணும். தூய்மையான எண்ணம் தானே, தூய்மையான எண்ணம், ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே முறையாக ஞானம் பெற்றவர்கள் பெருமானாரிடத்திலிருந்து எதை பெற்றவங்க, மார்க்க ஞானத்தை கற்று பெற்றவர்கள். அப்படி முறையாக மார்க்க ஞானத்தை கற்றுப்பெற்ற அந்த அறிஞர்கள் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கிற தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாத்தோடு ஹதீஸை ஆய்வு செய்கிற பொழுது அந்த ஆய்விலே இரு மாறுபட்ட கருத்துக்கு செல்வார்களே, ஆனால் இருவரும் பாத்தியில் கிடையாது, இருவரும் ஹத்துல தான் இருக்கிறார்கள். அந்த இருவரில் ஏதேனும் ஒருவர் கரெக்டான ஒரு ஒரு தீர்ப்பை பெற்றிருப்பார்கள், அப்படி கரெக்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல ரெண்டு கூறு, தவறுதலாக மாற்று கருத்தை பெற்றிருந்தால் அப்பொழுதும் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்கு கூலி, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி விட்டு ஒரு கூலி, பாத்தில் இருந்த கூலி கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி புகாரில் வருது, புகாரில் உள்ளதை தான் சொல்கிறேன், இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜ்தஹத சும்மா அதாப பலஹு அஜ்ரானி, ஒரு மார்க்க அறிஞர் ஒரு தீர்ப்பாளர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நாடி ஆய்வு செய்கிறார், ஆய்வு செய்து சரியான தீர்ப்பை அடைகிறார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் சட்டம் சொல்ல வேண்டும் என்று நாடி அவர் ஆய்வு செய்கிறார், ஆய்வு செய்த பின்பு அது மாற்றமாக தவறுதலாக மாற்று கருத்தை அவர் அடைவார் என்று சொன்னால் அப்பொழுதும் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு, பலகு அஜுன் ஒரு கூலி உண்டு. ஏன், முறையான ஆய்வாளர்கள், முறையாக மார்க்க ஞானத்தை பெற்று கற்ற ஆய்வாளர்கள், ஹதீஸை அணுக வேண்டும், குரானை அணுக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதனுடைய சரியாவை பின்பற்ற வேண்டும் என்கிற தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தோடு இந்த மார்க்கத்தை அணுகியவர்கள், அணுகிய காரணத்தினால் அவர்கள் தவறுதலாக மாற்று கருத்தை அடைந்தாலும் கூட அவர்கள் பாத்திரில் கிடையாது, ஹக்கில் தான் இருக்கிறார்கள். ஒரு கூடி கிடைச்சதா ஆகும், நாலு இமாமும் மாற்றி மாற்றி சொன்னாலும் நாலு பேருமே தூய்மையான இஹ்லாஸ் எண்ணத்துல தான் ஆய்வு செஞ்சாங்க. சொல்லுங்க இன்னைக்கு உள்ள மாதிரியா மதுரை என்ன சொல்லுது, எலி சாப்பிடுறது ஹராம், மாத்தி சொல்றாங்க எலி சாப்பிடுறது கூடும், மதுரை என்ன சொல்லுது புழு பூஞ்சி சாப்பிடுறது ஹராம், அப்படியே சொல்லுது, நான் மாத்தி சொல்ற மாதிரி புழு பூஞ்சி சாப்பிடலாங்க திரும்ப சாப்பிடுங்க,
அடே ஒரு பிளேட் தரனா சாப்பிடுறேன், ஏ நான் சாப்பிட மாட்டேன். ஒரு பிளேட் தரனா சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஹதீஸ் வரும் போது அப்படியே எந்த ஹதீஸ பார்த்தா நம்ம உள் அப்படி முடியினா அப்படி எங்கி நிக்கிறோம், அப்படியே வாங்கி வருதோ, அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது தீர்மானிச்சிருந்தோம், நம்ம முடி எங்கே நிக்கிறது அதை வச்சு தீர்மானிச்சிருந்தோம். அந்த ஹதீஸ் போயிருந்து இந்த அண்ணமார்கள் போனியான அண்ணமார்கள் தான் சட்டம் சொல்லுவாங்க, புழு சாப்பிடலாம் அப்படின்னா வாந்தி வராதா, அப்படி வாந்தி புழு சாப்பிடலாம் எது சாப்பிடலாம் சொல்லும் போது வாந்தி வரணுமா இல்லையா, பிளேட்ட விட்டு வச்சோட ஓடுறேன். அப்ப அப்ப தீர்மானிக்கணுமா இல்லையா, அண்ண ஆய்வு பிரகாரமே இதுக்கு முன்னாடி உங்களுடைய போலியான இமாம்களுடைய ஆய்வு பிரகாரம் நீங்க தீர்மானிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரி வந்தாலே முஸ்லிமில் வந்தாலே எனக்கு வாமிட்டு வருது அதனால ஏத்துக்க மாட்டேன், என் மண்ணில குடியல அதனால ஏத்துக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏ அண்ண சட்டம் சொல்றாரியா வாமிட்டு வருதியா இது பொய்யான சட்டம் சொல்ல வேண்டியதுதானே, ஏத்துக்க மாட்டேங்க. மதுகபு வேண்டாம் சொன்னா மூல தலைக்கல போயிடும். அதனால் சஹீஹுல் புகாரியின் ஒளியில் நாம் பார்த்தோமே ஆனால் நான்கு மதுஹபுகளையும் பின்பற்ற வேண்டும், நான்கு மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு இமாமை பின்பற்றியே ஆக வேண்டும். மதுஹபுகள் என்பது அது சஹீஹுல் புகாரிக்கு பெருமானா சலாசுர ஹதீஸுக்கு அது முரண் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் அஹமது இமாம், என்ன சொல்றது அஹமது இமாம் யாரு, ஷாஃபி இமாமுடைய மாணவர் உண்டா இல்லையா, பல சட்டங்களை இமாம் புகாரி தனது நூல்ல பதிவு செய்கிறார். சஹீஹ் புகாரியில அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டங்களை தனது நூல்ல பதிவு செய்கிறார். ஷாஃபி இமாமின் உஸ்தாத் யாரு, மாலிக் இமாம். மாலிக் இமாம் அறிவித்த ஹதீஸை தனது நூல்ல பதிவு செய்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆமத் இமாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஹதீஸ். ஆமத் இமாம் யாரு, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத். ஆனா எங்க சுத்தி எங்க வந்தாலும் எங்க நாலு மதுகபுக்குள்ளதான் இங்க வரணும். சஹீஹ் புகாரி நான்கு மதுகபு இமாம்களுக்கு அப்பாற்பட்டதல்ல, நான்கு மதுகபு இமாம்களையும் உள்வாங்கியதுதான் சஹீஹ் புகாரியே. இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வெறுமனே ஹதீஸை படித்தல் என்பது வேறு, அதிலிருந்து ஆய்வு செய்து சட்டம் சொல்லக்கூடிய அந்த ஞானம் நிபுணத்துவம் என்பது வேறு. ஆமத் இமாம சொன்னேன், அபூ ஹனீஃபா இமாம சொன்னேன், ஷாஃபி இமாம சொன்னேன், மாலிக் இமாமுடைய சபையில் நடந்தது. இன்னொன்னு சொல்றேன், ஷாஃபி இமாம் தலாக் சட்டம் சொன்னாங்கன்னு சொன்னேன், சபையில வச்சு தலாக் நடக்கலன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன், ஒரு ஹதீஸை ஆய்வு செஞ்சு சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் ஷாஃபி இமாமோட வயசு வெறும் 14 வயசு, வெறும் 14 வயசுங்க. அப்ப அவங்க இந்த வயசுலயே எல்லாம் தேர்வு செஞ்சுதான், இதுக்குதான் உங்க வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன, துன்யா அப்படின்னு ஒண்ணு தேர்வு செஞ்சு துன்யா பின்னாடி போயிடுறோம். அவங்க தீன் மார்க்கம் மார்க்க சட்டம் அப்படின்னு தேர்வு செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவர்களுடைய மிகப்பெரிய ஆய்வு செஞ்சு அந்த கடல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்துல ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பெரிய அறிஞரே கிடையாது. வெறும் 14 வயசுலயே ஒரு ஹதீஸை தனதோடு எடுத்து வைத்து உடனுக்குடன் தீர்வு சொல்கிற அந்த ஞானத்தை அந்தந்த இமாம்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட ஒரு மதுஹபை பின்பற்றியவர்கள் என்று சாஜித்தின் சுபுகி ரஹமத்துல்லாஹி அலைஹி தபக்காத்து ஷாஃபியா என்ற நூல்ல பதிவு செய்யறாங்க. இமாம் புகாரி ஷாஃபி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாலிக் மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இமாம் அபூதாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இமாம் இப்னு மாஜா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர். இவர்கள் எல்லாம் பெரிய ஹதீஸ்களை வல்லுநர்கள். இன்னைக்கு வஹாபிகள் கேட்பாங்க, புகாரில இருக்குதா, முஸ்லிம்ல இருக்குதா, திருமிதில இருக்குதா, அபுதாவுதுல இருக்குதா, மதுகப்புறம் கூடாது தானே, அவங்க சொன்ன ஹதீஸ்ல இருக்குதானே அப்படின்னு குழப்பறாங்களே, எல்லாத்தையும் ஓரமா வை, இந்த இமாம்கள் முதல்ல யார் அதை சொல்லு. இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் புகாரி அவர்களே சிக்கி என்று வருகிற பொழுது குறிப்பிட்ட சில இமாம்களை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு பதிவு செய்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ஏமாந்துறாதீங்க, மொழிபெயர்ப்பை மட்டும் தெரிஞ்சு ஏமாந்துறாதீங்க, சிக்கி என்பது தனி ஞானம். பெருமானா செல்லாசன் சொன்னாங்க, சிக்கி என்கிற ஞானமும் கூட அதையும் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும், அது சும்மா படிக்கிறதுனால கிடைக்காது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கைரன் ஆடல, எல்லாத்தையும் பசிஹ ஆக்கல, குறிப்பிட்ட சில நபருக்கு கைதாக தேர்வு செய்கிறான், அவர்களை மாற்றிருந்தான் பசியாக மாற்றுகிறான் என்கிற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறான் என்றால் மதுஹபு மிகவும் அவசியம். புகாரியின் ஒளியிலே நான்கு மதுகபுகளும் அவசியம். அந்த நான்கு மதுகபுகளில் ஏதேனும் ஒரு மதுகபை பின்பற்றினால்தான் அவர்கள் ஈருலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கும் நாம் புரியவைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை உண்மையை உண்மையென புரிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல நசீபை தருவாராக, அசத்தியத்தை அசத்தியம் என விலகி விலகி அதை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவாராக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவாராக. வாய்ப்படுத்த வேண்டி தந்து உறுதி பெறுகிறேன். ஜெசாகும் அல்லாஹும் خيرًا كثيرًا جزاءً وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.